الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه عما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم صدق الله العلي العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சென்ற இரண்டு வாரங்களாக இந்த ஆயத்தை தான் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத்தினுடைய சபபுன் நுசூல், இந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணமாக இருந்தது என்ன, எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்துக்கு பின்னால் வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை ஓரளவு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பம், ஆயிஷா சித்தீக்கா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குடும்ப பின்னணியில் அவர்களுடைய குடும்ப வாழ்வுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தில் இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற உண்மைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 29 அல்லது 32 நாட்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த உண்மைகளை பற்றி விடயத்தை தெளிவுபடுத்துகிறான். விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் வஹியின் மூலமாக இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஒன்று நடக்கவில்லை, இது வெறுமனே ஒரு செய்தியை இவர்கள் பரப்பிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுகிறான், இன்னல் லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும். சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக எவர்களெல்லாம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட செய்தியை பரத்திவிட்டார்களோ, கொண்டு வந்தார்களோ, உங்களிலிருந்தும் ஒரு கூட்டத்தினர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள், லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும், நீங்கள் அதனை உங்களுக்கு கேடாக நீங்கள் அதை பார்க்க வேண்டாம், நிச்சயமாக அதனுள்ளே பல வகையான ஹைர்கள் மறைந்திருக்கிறது, அது உங்களுக்கு நலவானதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தை ஆரம்பம் செய்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இந்த விடயத்தில் ஈடுபட்டவர்களில் பல பேர் ஈடுபட்டார்கள், முனாஃபிக்கீன்களும் இதில் சோதிக்கப்பட்டார்கள், சஹாபாக்களும் சோதிக்கப்பட்டார்கள், நபிக்கு மிகவும் நெருக்கமானவர்களும் சோதிக்கப்பட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் சோதிக்கப்பட்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகிறான், பாவத்தின் நின்றும் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்து கொண்ட அளவுக்குரிய பாவம் அவருக்கு கிடைத்தே தீரும், அதற்குரிய கூலியை அதற்குரிய வெகுமதிகளை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். வல்லதி தவல்லா கிபரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அஸீம், இதிலே பெரிய ஒரு பகுதிக்கு யாரு காரண கர்த்தாவாக இருந்தாரோ அவருக்கு நோவினை வேதனை தரக்கூடிய அஸாபுகள் காத்திருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இங்கே தெளிவுபடுத்துகிறான். அடிப்படையில் அன்பான சங்கையான சகோதரர்களே, சொன்னால் நாம் இதற்கு முன்னால் பார்த்திருக்கிறோம், ரீபத் என்று சொன்னால் என்ன, இஃப்க் என்று சொன்னால் என்ன, புஹ்தான் என்று சொன்னால் என்ன என்பதாகும். ரீபத் என்று சொன்னால் ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஒரு தவறை அவர் இல்லாத இடத்தில் நாங்கள் பேசுவது, இருக்கக்கூடிய ஒரு தவறை பேசுகிறோம், இல்லாத ஒன்றை அல்ல, அவரிடத்திலே அந்த குறை இருக்கிறது, அந்த தவறுக்கு சொந்தக்காரராக அவர் இருக்கிறார், அதை பற்றி பேசக்கூடிய பாவத்துக்கு அந்த செயலுக்கு பெயர் ரைபத் என்பதாக எங்களுக்கு குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, நம்முடைய காதினால் கேள்விப்பட்ட ஒன்றை நாங்கள் பேசுகிறோம், அதை நாங்கள் காணவும் இல்லை, அதை பற்றிய எங்களுக்கு அறிவும் இல்லை, யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு யாரோ ஒருவருடைய கதையை நம்பி அந்த கதையினுடைய உண்மையை புரிந்து கொள்ளாமல் அந்த கதையினுடைய யதார்த்தத்தை அறிந்து கொள்ளாமல், யா ஐயுஹல் லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன் ஃபதபய்யனு, எந்த விதமான பயானம் இல்லாமல் எந்த விதமான விளக்கமும் கோராமல் கேள்விப்பட்டதை மையமாக வைத்து அதை நாங்கள் பரத்துவதற்கு பெயர் இஃப்கெண்டு சொல்லுவோம்.
இன்னும் ஒன்று இருக்கிறது, அப்படி ஒன்று கேள்விப்படவும் இல்லை, அப்படி ஒன்று இருப்பதாக எங்களுக்கு அறிவும் இல்லை, ஆனால் ஒன்றை சோடித்து ஒன்றை கட்டி நாங்கள் அந்த செய்தியை அவுத்து விடுகிறோம், பரத்தி விடுகிறோம். இதற்கு பெயர் புஹ்தான் என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது சஹாபாக்களில் ஒரு சில சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சோதனைக்குள்ளே உட்படுத்தினான். அவர்கள் காதினால் கேட்ட ஒரு செய்தியை மக்களுக்கு முன்னால் பரத்தினார்கள், மக்களுக்கு முன்னால் அந்த செய்தியை பறக்க செய்து விட்டார்கள். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி, அவர்களுடைய காதினால் கேள்விப்பட்ட அந்த செய்திகளை பரத்தி விட்டார்களே, கொண்டு வந்தார்களே, நிச்சயமாக அவர்கள் உஸ்மத்தும் மின்கும், உங்களிடம் ஒரு கூட்டத்தினர்கள்தான். ஏன் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, எப்பொழுதுமே ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் தொற்று இன்று வரைக்கும் அல்ல கியாமத்து வரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன முறைப்பாடுகளும் என்னென்ன குற்றங்களும் என்னென்ன குறைபாடுகளை எல்லாம் சுமத்தி இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்று கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி யாரெல்லாம் முனைகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் சோடித்து அவர்கள் உருவாக்கி அவர்கள் ஆராய்ச்சி செய்து என்ன செய்வார்கள், அப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் சோடித்து சமூகத்துக்கு சொல்லும் பொழுது அவர்களுடைய வாயினால் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எங்களில் இருந்தே சிலரை அவர்கள் ஹயர் பண்ணுவார்கள், எங்களில் இருந்தே சிலரை அவர்கள் கூலியாக்களாக எடுத்துக் கொள்வார்கள். கூலியாக்களாக எடுத்து அந்த கூலியாக்களின் மூலமாகத்தான் இவைகளை சமூகத்துக்கு உம்மத்துக்கு முன்னால் பரத்துவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்ல, இது உங்களிலே இருக்கக்கூடிய சல்மான் ருஷ்டியை போன்றவர்களும் தஸ்லீமா நஸ்வீனை போன்றவர்களும் அவர்களை கொண்டுதான் இப்படிப்பட்ட செய்திகள் உலகத்துக்கு பரத்தப்படும் என்று சொல்லக்கூடிய உண்மையை குர்ஆன் மிகவும் அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி, அவர்களுடைய காதுகளினால் அவர்களுக்கு கேள்விப்பட்ட அந்த செய்தியை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களே, அவர்கள் உஸ்மத்தும் மின்கும், உங்கள்ல இருந்தும் ஒரு கூட்டத்தினர்தான் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் எங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களையும் எங்களிடம் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் இதே கண்கொண்டு பார்ப்போம். லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும், அதை நீங்கள் உங்களுக்கு கெடுதியாக நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம். பல் ஹுவ ஹைருன் லக்கும், அதனுள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹைர்களை வைத்திருக்கிறான், நலவுகளை மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய புத்திமதியை கொண்டுதான் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குடும்ப அவர்களுக்கும் அல்லாஹ் புத்தி சொல்லுகிறான். லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும், இந்த நிகழ்வை, இந்த சம்பவத்தை, இந்த படுதூரை, இந்த இட்டுக்கட்டை, இந்த நெருக்கடியை நீங்கள் உங்களுக்கு கெடுதியாக பார்க்க வேண்டாம். பல் ஹுவ ஹைருன் லக்கும், என்றாலும் அதிலே உங்களுக்கு பல வகையான ஹைர்கள் இருக்கிறது. அந்த ஹைர்கள் ஒன்றுதான், 1400 இடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இன்று எங்களுடைய வாழ்க்கைக்கு பாடமாக ஆக்கி நாங்கள் அந்த பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த விடயத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பெயரை சொல்லி அவர்களுக்காக வேண்டி துஆவும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நடக்கக்கூடிய ஷர்ர்களை எல்லாம் பார்த்து கெடுதி நடந்துவிட்டதே என்பதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த கெடுதிகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல வகையான ஹைர்களை மறைத்து வைத்திருக்கிறான். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்கிறார்கள், நலவுகள் என்றால் என்ன? அல் ஹைரு ஹகீகத்துஹு மா ஸாத நஃஃஉஹு அலா அல்-வரர். உலகத்தில் ஹைர் என்று சொன்னால் கெடுதியை விடவும் எந்த விடயத்தில் நலவுகள் கூட இருக்குமோ இதற்குத்தான் ஹைர் என்று சொல்லுவோம். வஷர்ரு மா ஸாத வர்ருஹு அலா நஃஃஉஹு. கெடுதி என்று சொன்னால் எதிலே பிரயோசனம் இருப்பதை விடவும் கெடுதிகள் கூடுதலாக இருக்குமோ அதற்குத்தான் நாங்கள் ஷர் என்பதாக சொல்லுவோம். உலகத்தில் ஹைர் என்று சொன்னால் மா ஸாத நஃஃஉஹு அலா வர்ருஹு, வஷர் என்று சொன்னால் மா ஸாத வர்ருஹு அலா நஃஃஉஹு. இதனுடைய பிரயோசனம் கூடுதலாக இருக்குமோ அதனுடைய கெடுதியை விடவும் அதற்கு ஹைர் என்று சொல்லுவோம். இதிலே பிரயோசனத்தை விடவும் கெடுதிகள் கூடுதலாக இருக்குமோ அதற்கு நாங்கள் ஷர் என்பதாக சொல்லுவோம். இன்ன ஹைரன் லா ஷர்ர ஃபீஹி ஹுவல் ஜன்னா. உலகத்திலே நலவுகள், ஒரு நலவு இருக்கிறது, அந்த நலவுக்கு
அதற்கு பின்னால் எந்த ஒரு ஷர்ரும் வரமாட்டாது, எந்த ஒரு கெடுதியும் வரமாட்டாது. அங்கே கெடுதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஹைர் இருக்கும் என்றிருந்தால் ஹுவல் ஜன்னா, அது சுவர்க்கமாகத்தான் இருக்கும். இன்னும் ஒரு ஷர் இருக்கிறது, கெடுதி இருக்கிறது. அந்த கெடுதிக்கு பிறகு எந்த ஒரு ஹைரும் உலகத்திலே உருவாக முடியாது, மனிதனுக்கு உருவாக முடியாது. அந்த ஷர் தான் அதுதான் நரகம் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி குறிப்பிடுகிறார்கள். அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஅம்மல் பலாஉன் நாஸிலு அலா அலல் அவுலியா, அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான, அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை போன்று, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை போன்று, இப்படியான மக்களை போன்றவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பலாய் முசீபத்துகள், நோய்கள், நெருக்கடிகள், இக்கட்டான வாழ்க்கைகள், கஷ்டமான நிலைமைகள், அல்லாஹுடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அது நிச்சயமாக ஹைரானதாகத்தான் இருக்கும். அதனுடைய வெளித்தோட்டம் ஷர்ராக விளங்கினாலும், அதனுடைய வெளித்தோட்டம் கெடுதி போன்று தென்பட்டாலும், அது உங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் கலீலுன் ஃபி துன்யா, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சிக்கல்கள் இருக்கிறதே, அது உலகத்தில் கொஞ்சமாகத்தான் இருக்கும். அதனுடைய நலவுகள் அதிலே நீங்கள் பொறுமை செய்தால், அதிலே நீங்கள் நெருக்கடியை சமாளித்துக் கொண்டால், அல்லாவின் பக்கமாக உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டால், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சவாபுகள் நலவுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எனவே உலகத்தில் ஏற்படக்கூடிய சர்றுகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லா ஹைர்களுக்கு பிறகும் அல்லாஹ் ஒரு ஷர்ரையும் வைத்திருக்கிறான். எல்லா ஹைர்களுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஷர்ரும் ஏற்படலாம் என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கெடுதியான இந்த நெருக்கடியான நிலையை நீங்கள் ஹைரா ஷர்ராக பார்க்க வேண்டாம், பல் ஹுவ ஹைரும் லக்கும், அதற்கு உள்ளே உங்களுக்கு அல்லாஹ் ஹைரையும் மறைத்து வைத்திருக்கிறான். ஹதீசுடைய கிதாப் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது, உலகத்தில் யாருக்கும் தெரியாது இன்று எனக்கு கிடைக்க இருக்கிறது ஹைரா ஷர்ரா, இன்று எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய குழந்தை ஹைரான ஒரு குழந்தையா கெடுதியான ஒரு குழந்தையா. உலகத்தில் திருமணம் செய்திருக்கிறேன், இன்று மனைவி கணவன் மனைவியாக ஒரு வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறோம், இந்த குடும்ப வாழ்க்கையில் ஹைர் இருக்கிறதா ஷர் இருக்கிறதா அல்லாஹுக்குத்தான் தெரியும். இதனால்தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஹைரஹா வஅஊது பிக்க மின் ஷர்ரிஹா. ஒரு வாகனத்தை வாங்கி விட்டோம், ஒரு வீட்டை கட்டி விட்டோம், ஒரு கூட்டாளியை புதிதாக ஒரு கூட்டாளி அறிமுகம் ஆகிவிட்டோம். யாரை கண்டாலும் யாரை பார்த்தாலும் ஓத வேண்டிய துஆ தான், யா அல்லாஹ் இவருடைய நலவை கேட்கிறேன், இவனுடைய சர்வை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு வாகனத்தை வாங்குகிறோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம், யா அல்லாஹ் இந்த வாகனத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நலவுகளை கேட்கிறேன், இந்த வாகனத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சர்வுகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். குழந்தை கிடைத்திருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து பல மாதங்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த கட்டத்திலும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்போம், இந்த குழந்தையை கொண்டு யா அல்லாஹ் எனக்கு ஹைரை நசீவாக்குவாயாக, என்னுடைய கண்களை குளிர வைப்பாயாக, எனக்கு கண் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவைகளை குர்ஆனில் மிகவும் அழகாக தெளிவுபடுத்துகிறான். எந்த ஒரு ஹைர் உங்களுக்கு கிடைத்தாலும் அந்த ஹைரில் ஹைரை கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் தான். எந்த ஒரு ஹைர் உங்களுக்கு கிடைத்தாலும் அந்த ஹைரில் ஹைரை கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் தான். அந்த விடயத்தில் ஹைர் உங்களுக்கு கிடையாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சுட்டிக்காட்டுகிறான். சையதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சையதுனா ஹிஜ்ர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, இந்த விடயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான், உலகத்தில் ஹைர் என்றால் என்ன, உலகத்தில் ஷர் என்றால் என்ன. நடப்பவைகள் அனைத்தும் ஷர்ராக இருந்தாலும் அதனுள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல வகையான ஹைர்களை மறைத்து வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹிஜ்ர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தௌராத்துடைய வேதம் கொடுக்கப்பட்ட நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம்,
சுஹ்புகள் கொடுக்கப்பட்ட நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், சுஹ்ஃபு இப்ராஹீம் வ மூசா வலக்கத் ஆதைனா பனி இஸ்ராயில், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நாங்க மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தௌராத்தையும் கொடுத்தோம், ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்துக்கு நாங்கள் சுஹ்ஃபுகளையும் கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு நபி ஹிஜ்ர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம், ஹிஜ்ர் அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வித்தியாசமான அறிவை கொடுத்திருந்தான். ஒன்றை பார்த்தவுடனேயே அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதனால் வரக்கூடிய கெடுதிகள் நலவுகளை பற்றி எல்லாம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட வித்தியாசமான அறிவை அல்லாஹ் ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹி ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹிஜ்ர் அலைஹி ஸலாம் அவர்களும் நடந்து போறாங்க. ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை என்னவென்று சொன்னால், ஹிஜ்ர் அலைஹி ஸலாம் சொன்னாங்க, மூசா அலைஹி ஸலாம் அவர்களை பார்த்து, நான் என்ன செய்தாலும் நீங்கள் அதை எதிர்த்து பேசக்கூடாது, நீங்கள் பொறுமை காக்க வேண்டும், நீங்கள் அமைதி காக்க வேண்டும், அந்த விடயத்துக்குரிய தாற்பயங்களை எல்லாம் நான் பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அவசரப்பட்டு விட வேண்டாம் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையை போட்டுக் கொண்டுதான் மூசா அலைஹி ஸலாம் அவர்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டு போனார்கள் ஹிஜ்ர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஆரம்பத்தில் போய் ஒரு கப்பலில் ஏறினார்கள். அந்த கப்பலுக்கு அந்த கப்பலில் நடந்த ஒரு சம்பவம் நடந்தது. மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டு விட்டார்கள், அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய அறிவுக்கு அது நலவாகப்படவில்லை. கேள்வி கேட்டார்கள். இரண்டாவது ஒன்று ஒரு சம்பவம் நடந்தது, ஆச்சரியமான சம்பவம். ஒரு ஊருக்கு போனார்கள். அந்த ஊரில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு பேரும் நடந்து போறாங்க, எதிரிலே முன்னால் வந்து கொண்டிருக்கிறார், சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும். ஒரு குலாம், ஒரு பையனை, 10 வயது 8 வயதுடைய ஒரு பையனை சந்திக்கிறார்கள். குலாம் என்று சொன்னால் அரபு பாசையில் முகத்தில தாடி கூட முளைத்தில் ஒரு சின்ன பிள்ளையை மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹிஜ்ர் அலைஹி ஸலாம் அவர்களும் சந்தித்தார்கள். ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை கொலை செய்து விட்டார்கள், அந்த குழந்தையை கொண்டு விட்டார்கள், அந்த குழந்தையை அப்படியே கொலை செய்து விட்டார்கள். இது நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் மோதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபுடைய அந்த ஆயத்தில், அந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெரும்பாலும் சுப்ஹானல்லதி அஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த ஜுஸுவினுடைய அந்த சூரத்து ஸ்ராவுடைய கடைசி ஆயத்தாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபன் தலகா ஹத்தா இதா லகியா குலாமன் ஃபகத்தலஹ். மூசா அலைஹி ஸலாத்துக்கு பொறுமையை இழந்து விட்டார்கள், அவர்கள் பொறுமை காக்க முடியவில்லை. கேட்டார்கள், எந்த ஒரு ஆத்மாவையும் கொலை செய்யாத, கொலைக்கு கொலை என்பது இஸ்லாத்தில் மட்டுமல்ல, கொலைக்கு கொலை என்பது மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய மார்க்கத்தில் இருந்திருக்கிறது. அதனால தான் கேட்டாங்க, அக்கத்தல் தனசன் ஜக்கியத்தன் பிகைரி நஃப்ஸின், எந்த ஒரு ஆத்மாவையும் கொலை செய்யாத பரிசுத்தமான ஜக்கியாவான, அதாவது பாவங்களை விட்டும் தூய்மையான ஒரு சின்ன குழந்தையை நீங்கள் கொலை செய்து விட்டீர்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு திடுக்கிட்டு ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கேட்கக்கூடாது, அமைதி காக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை பணித்தேன் அல்லவா என்று சொல்லி பணித்த அதற்கு பிறகு அமைதி காத்தார்கள். கடைசியாக இன்னும் ஒரு சம்பவம் நடைபெற்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்கள் அங்கேயும் பொறுமை இழந்து விட்டார்கள், அவசரப்பட்டார்கள். கடைசியாக இந்த மூன்று நிகழ்வுகளுக்குரிய தாற்பயங்களையும் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் முன்வைத்தார்கள். அந்த கட்டத்தில் சொன்னார்கள், குலாம், நான் ஏன் தெரியுமா அந்த குழந்தையை கொலை செய்தேன், அந்த ரெண்டு குழந்தைகளுடைய தாய் தந்தை இரண்டு பேரும் இப்பொழுது முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, முஸ்லீம்களாக வாழ்கிறார்கள், நல்ல சாலிஹீன்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக இருக்கிறார்கள். இந்த குழந்தை பெருத்து வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்து ஒரு மனிதனாக ஆகிவிட்டால் இந்த குழந்தையினுடைய தாய் தந்தை இரண்டு பேரும் சில கட்டங்களில் குஃப்ரில் மௌத்தாக வேண்டிய கட்டம் உருவாகும். நாங்க பயந்து விட்டோம், குர்ஆன் இதை பற்றி மிகவும் அழகாக சொல்லுகிறது. நாங்கள் நாடினோம், அல்லாஹ் விரும்பினான் இந்த குழந்தையை தன் பக்கம் அழைத்துக் கொண்டதற்கு பிறகு இவர்களுக்கு இந்த குழந்தைக்கு பகரமாக இன்னும் ஒரு நல்ல ஒரு சாலிஹான இறைநேசமுடைய அல்லாஹுவை அஞ்சக்கூடிய ஒரு குழந்தையை கொடுக்க அல்லாஹ் முடிவு செய்து
விட்டான். அதனால தான் அந்த குழந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் பக்கம் அழைத்துக் கொண்டு விட்டான். அதற்குரிய நடவடிக்கையாகத்தான் என்னுடைய நடவடிக்கை அமைந்திருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான யதார்த்தமான உண்மையை ஹிஜ்ர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முன்வைத்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு விடயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு கெடுதி நடந்தாலும் அந்த கெடுதிக்கு பின்னால் அல்லாஹ் சில கட்டங்களில் ஹைர்களையும் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு கெடுதியை பார்த்தும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், மா ஷா அல்லாஹு கான் வ மா லம் யஷா லம் யகுன். அல்லாஹ் நாடியது நடந்து முடிந்து விட்டது, அல்லாஹ் நாடாதது நடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொல்லிவிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி மின் முஸீபத்தி வ அஹ்லிக்னி கைரம் மின்ஹா. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கெடுதி நடந்து விட்டால் என்ன துஆ ஓத வேண்டும், என்ன பிரார்த்திக்க வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும், நீங்கள் ஒரு போதும் எந்த ஒரு விடயத்தையும் ஷர்ராக பார்க்க வேண்டாம். அப்படியான இதில் என்னென்ன ஹைர் இருக்கிறது பரிசையாக எடுத்து பார்க்கும் பொழுது உலமாக்கள் இந்த சம்பவத்துடைய பின்னணியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை மையமாக வைத்து 100க்கும் மேற்பட்ட பிரயோசனங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு பின்னால் என்ன ஹைர்கள் இருக்கிறது, என்ன நலவுகள் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட நலவுகளை பட்டியலிட்டு காத்திருக்கிறார்கள். இன்னென்ன நலவுகள் என்பதாக ஒன்று இரண்டல்ல, 100க்கும் மேற்பட்ட நலவுகளை காத்திருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பரிசுத்தத்தனம். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெண், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு எவ்வளவு விருப்பமான ஒரு பெண், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எவ்வளவு விருப்பமான ஒரு பெண் என்பதை இந்த ஆயத்து சுட்டிக்காட்டுகிறது. அதனால தான் ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான இந்த கட்டம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் உஸைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சஹாபி ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நெருங்கி அவரிடத்தில் சொன்னாங்க, ஒரு ஆச்சரியமான செய்தி சொன்னார்கள். ஜஸாகல்லாஹு கைரன், ஆயிஷாவே உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் கூலி தருவானாக. ஏனென்று சொன்னால் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஏற்பட்ட கெடுதிகள் சர்ர்கள் அனைத்தும் இந்த உம்மத்துக்கு பெரிய ஹைர்களை கொண்டு வந்து சேர்த்தது, பெரிய நலவுகளை கொண்டு வந்து சேர்த்தது. ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபிக்கு மிக விருப்பமான ஒரு பெண், நபியினுடைய மனைவிமார்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மிகவும் பாசத்துக்குரிய பெண். அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கெடுதி உம்மத்துக்கு பல வகையான ஹைர்களை கொண்டு வந்தது. இதனால தான் உஸைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி தயம்மத்துடைய ஆயத் இறங்கின சந்தர்ப்பத்தில் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், ஜஸாகல்லாஹு கைரன், அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூலி தருவானாக. ஃபவல்லாஹி மா நஸல பிக்கி அம்ருன் தக்ரஹி, அதாவது உங்களுக்கு நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு கர்மம், ஒரு விடயம் உங்களை வந்து இறங்கு வென்றிருந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக, இல்லா ஜஅலல்லாஹு லக்க வலில் முஸ்லிமீன ஃபீஹி கைரா, அதுல அல்லாஹ் உங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏராளமான நலவுகளை அதுக்குள்ளே வைத்தே அன்று இல்லை என்று சொன்னார்கள். அதாவது உங்களுக்கு ஒரு கெடுதி வந்தால் அந்த கெடுதிக்கு பின்னால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் ஏனைய முஸ்லீம்களுக்கும் அதனுள்ளே பல வகையான ஹைர்களை மறைத்து வைத்திருக்கிறான் என்ற கருத்தை உஸைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள். இன்னும் ஒரு கட்டத்தில் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நபியினுடைய சாச்சாவினுடைய மகன் அப்பாஸ் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ளே போனார்கள். ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபி ஸியாக்கில் மௌத், மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹத் அப்துல்லா அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், அபஷரி யா ஆயிஷா, ஆயிஷாவே நன்மாராயம் பெற்றுக் கொள்வதாக. இன்னக்கு ஜௌஜத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நீ யாருடைய மனைவி தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்திருக்கிறாய். கான யுஹிப்புக்கி, நிச்சயமாக அவர் உன்னை அதிகமாக நேசித்தார். வலம் யதஸவ்வஜ் பிக்ரன் கைரக், உன்னை அல்லாம வேற எந்த ஒரு கன்னி பெண்ணையும் அவர் நிக்காக செய்யவில்லை, உன்னைத்தான் ஒரு கன்னி பெண்ணாக நிக்காக செய்தார். அது மாத்திரமா, உன்சில பராஅத்துக்க மினஸ் ஸமா, நீயுரே
நிருபதாரி, நீ குற்றவாளி அல்ல, அல்லாஹ் உன்னை சுத்தப்படுத்தி விட்டான், உன்னுடைய சுத்தத்தை நீ ஒரு பாவம் செய்யாத ஒரு பத்திரித்தனமான ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய விடயத்தை உலகத்தில் நபியினுடைய வாயின் அல்லாஹ் வெளிப்படுத்தாமல் அல்லாஹ் வானலோகத்திலிருந்து உன்னுடைய தூய்மைத்தனத்தையும் உன்னுடைய பரிசுத்தனத்தையும் குர்ஆனில் இறக்கி வைத்து விட்டான் என்று சொல்லக்கூடிய விடயத்தை சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லா அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இது ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட நலவுகள். இதே போன்று அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சம்பவத்துக்கு பின்னால் ஏராளமான நலவுகள் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. அதுல ஒன்றுதான் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றார்கள், இந்த சம்பவத்தை கொண்டு அல்லாஹ் சிலரை சோதித்து விட்டான். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, மிஸ்தஹ் பின் உஸாஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற சில சஹாபாக்களை இதை கொண்டு சோதித்தான். ஆனால் இதே போன்று இந்த சம்பவத்துடைய பின்னணியில் ஏராளமான சஹாபாக்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அதுல ஒன்று தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவர் தான் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய அந்த ரிவாயத்து பிரகாரம் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, எனக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் வானலோகத்திலிருந்து வஹி இறங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் நான் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்ய இல்லைன்னு சொல்லி, ஆனாலும் சொசைட்டி பப்ளிக் அதாவது இருக்கக்கூடிய மக்கள் இதை பற்றி பேசக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் சாதிக்கிறாங்க, ஒன்றும் பேசிக்கொள்ள முடியாது, அவருடைய குடும்பமாக நான் இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் மஷூரா செய்தார்கள். உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அழகான மஷூரா கொடுத்தார்கள், அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மிகவும் அழகான மஷூரா கொடுத்தார்கள். அதில் ஒரு மஷூரா தான் ஜைனப் என்று சொல்லக்கூடிய பெண்ணிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா கேட்டார்கள். ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா யார் என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவி மார்க்கத்தில் ஒரு மனைவி. ஆரம்பத்தில் ஜைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த பெண்ணை நிக்காக செய்திருந்தார்கள். இந்த பெண்ணுடைய நிக்காகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நடத்தாட்டி வைத்தார்கள். ஆனால் அதே நிக்காகுடைய தலாக்கும் நபிக்கு முன்னால் தான் நடைபெற்றது. கடைசியாக அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கட்டளை பிரகாரம் ஜைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காக செய்து கொண்டார்கள், திருமணம் முடித்துக் கொண்டார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஜைனபுடைய நிக்காகை உலகத்தில் அல்லாஹ் நடத்தாட்டவில்லை, அல்லாஹ் வானலோகத்தில் இந்த நிக்காகை நடத்தாட்டினான். ஏனென்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்பினார்கள், ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு உங்களை நான் நிக்காக செய்து கொள்ள விரும்புகிறேன். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களோட வீட்டுக்கும் ப்ரப்போசல்ஸ் வரலாம், உங்களோட வீட்டுக்கும் செய்திகள் வரலாம், உங்களோட வீட்டுக்கும் யாராவது ஒருவர் பொன் கேட்டு வரலாம். அந்த கட்டத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெரியோரிடத்திலிருந்து வந்திருக்கிறது, நல்ல ஒரு குடும்பத்தில் வந்திருக்கிறது, இந்த குடும்பத்துக்கு கண்டால் நாங்கள் பேச்சு சேருவோம் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா உங்களை போன்ற ஒரு பெண்மணி, உங்களை போன்ற ஒரு சகோதரி எப்படிப்பட்ட ஒரு சுன்னாவை கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய பெண்களுக்கு விட்டுவிட்டு சென்றால் என்று சொன்னால், ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தலாக்கு சொல்லப்பட்டு இப்பதான் பித்தாவுடைய கடமையை முடித்துக் கொண்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஜைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இத்தாவை முடித்துக் கொண்டு அந்த ஜைனப் வெளியே இப்பதான் வந்திருக்கிறா, இன்னும் அவ ஃப்ரெஷ் ஆயிருக்கிறா, கல்யாணத்தை பற்றி திங்க் பண்ண இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புரோக்கர் அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேச்சு கேட்டுட்டு வாங்கோ, ஜைனப் இடத்துல நான் ஜைனபை நிக்காக செய்ய விரும்புகிறேன், சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன் கேட்டு போறாங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, இந்த கட்டத்தில் கொஞ்சம் சிந்திங்க பார்ப்போம், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எனக்கு நடந்தால் நான் என்ன செய்வேன்? தலாக்கு சொல்லப்பட்ட ஒரு பெண் இத்தாவை முடிச்சு கொண்டிப்பதான் வெளியே வந்திருக்கிறா, ஏற்கனவே மனம் நொந்துட்டது, ஏற்கனவே நெருக்கடியான ஒரு கட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன், எனக்கு இப்பதான் இப்படி இருக்கக்குள்ள நாட்டில சொசைட்டில சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு மகான் பொன் கேட்டு வந்தா நாங்க எப்படி சந்தோஷப்படுவோம்? ஆனா அந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொன்னால், இல்ல நான் என்னுடைய அல்லாஹ்விடத்தில் மசூரா செய்து விட்டு சொல்லுகிறேன்,
என்னுடைய அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்டுவிட்டு சொல்லுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவனாக வந்தாலும் அதுல நலவு இருக்கிறதா கெடுதி இருக்கிறதா அல்லாஹுக்கு தான் தெரியும். இஸ்திஹாரா என்று சொல்லக்கூடிய ஒன்றை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நான் நபியுடைய பாசறையில் படித்துக் கொண்ட பாடம் இது. எனவே அதை செய்துவிட்டு தான் இதற்கு முடிவு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் இரண்டு ரக்அத்துகள் தொழுவதற்காக வேண்டி தன்னுடைய முசல்லாவை கிபிலாவின் பக்கமாக விரித்து தக்பீர் கட்டிவிட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்னாலேயே குர்ஆனுடைய ஆயத்தை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டான், அந்த பெண்ணை நாங்கள் உங்களுக்கு நிக்காக செய்து தந்து விட்டோம் என்பதாக. எப்பயுமே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இந்த ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இடையில் இந்த இரண்டு பேருக்கும் இடையில் எப்பயுமே போட்டி இருக்கும். பொறாமை அல்ல, போட்டி, ஒரு ஹெல்தி கம்படிஷன் போய்கொண்டே இருக்கும். என்ன 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 சொன்னா, ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பெண்ணையும் என்ன போல முடிக்கல, நான் தான் கன்னி பெண்ணாக இருந்தேன், நான் ஒரு விக்கிர் கன்னி பெண்ணாக இருந்தேன், ஆனா மற்ற எல்லா பெண்களும் அதற்கு முன்னால யாரோ ஒருவுடன் இருந்துவிட்டு வந்தவங்க தானே என்று சொல்லி ஆயிஷா பெருமைப்பட்டுக் கொள்வார். ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன சொல்லுவான்னு சொன்னா, உலகத்தில் எல்லாருடைய நிக்காகும் நடைபெற்றது பூமிக்கு மேல, ஆனா ஏண்ட திருமணம் மட்டும் நடைபெற்றது வானலோகத்துல, என்னுடைய நிக்காகுக்கு வழியாக நின்றது அல்லாஹ் என்று சொல்லி அதை வச்சு பெரும்படுவாங்க. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில நியாயமான போட்டி இருந்து கொண்டிருந்தது. ஏன், பெண்கள் பெண் என்று சொன்னாலே போட்டி இருக்கத்தான் செய்யும், பெண் என்று சொன்னாலே தன்னை உயர்த்தி பார்க்கக்கூடியவள் தான் பெண். இந்த கட்டத்தில ஹஜ்ரத் ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மிக தெளிவாக சொல்றாங்க, சால ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலே வசல்லம் ஜெய்னப அன் அம்ரி, என்னுடைய வீட்டிலே எனக்கு எதிராக நிற்கக்கூடிய, அதாவது என்னுடைய நபியினுடைய மனைவிமார்கள் இன்னும் ஒரு மனைவி ஜெய்னப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான கட்டத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து கொள்வது என்று தெரியாதவள், அவர்களுக்கு வஹீ இன்னும் வரல. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் யா ஜெய்னப் மாதா அலிந்தி வமாதா ரஐதி, ஜெய்னபே ஆயிஷாவை பத்தி உனக்கு என்ன தெரியும், ஆயிஷாவை பத்தி என்ன கண்டிருக்கிறாய், ஆயிஷாவுடைய விடயத்தில் உனக்கு என்ன விஷயம் தெரியும் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் அந்த தன்னுடைய சக்களத்தியை பற்றி போய் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு சக்களத்தினத்தில் தாய்மார்களே சகோதரிகளே இந்த விடயத்தை கொஞ்சம் கருத்திடுங்களோ, இன்னைக்கு கொஞ்சம் இன்னமத்தருடைய கொஞ்சம் பொறாம வந்துட்டது, என்ன சந்தர்ப்பம் வரும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம், எங்க நேரம் வருகிறது ஊசியில நூல் கோருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நபியினுடைய மனைவிமார்கள் அல்லாஹ் உதாரணமாக்கி வைத்திருக்கிறான். சொல்றாங்க ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா, எனக்கும் இவக்கும் தான் போட்டி, எனக்கும் இவக்கும் தான் போட்டி, நானா நீயா, நபி என்னோட இறக்கமா உன்னோட இறக்கமா என்று சொல்லி நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக் கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடத்துல சக்கரத்திரத்துல போய் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப பார்த்து கேட்கிறாங்க, யா ஜைனப் மாதா அலிந்தி வமாதா ரஐதி, ஜைனபே உனக்கு என்ன அறிவு இருக்கிறது, இந்த விடயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு போலையை பிரட்டி இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா ஆயிஷா சொல்றாங்க ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஜைனப் யா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னால், அஹ்மி ஸம்ஈ வபஸரி, என்னுடைய காதையும் என்னுடைய பார்வையையும் நான் பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறேன், நான் இதைப்பத்தி எனக்கு தெரியாதோ, இதைப்பத்தி நான் கேள்விப்பட இல்லையோ, அதைப்பத்தி நான் பேச விரும்பல, எனக்கு இதைப்பத்தி அறிவும் இல்லை, நான் அதை கண்ணால காணவும் இல்லை, நான் அதை கேள்விப்படவும் இல்லை, வல்லாஹி வமா அலிம்து இல்லா ஹைரா, யா ரசூலுல்லாஹ் ஆயிஷாவுடைய விடயத்தில் நான் நலவுகளை தவிர வேற எந்த ஒரு கேள்வியும் என்னால பார்த்தது இல்லை என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் அந்த ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சக்களத்தில் தன்னுடைய தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி இப்படி சொன்னார்கள், எனக்கு அந்த பெண்ணை பற்றி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையின் நலவுகளை மாத்திரம் தான் பார்த்திருக்கிறேன். இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, வஹியல்லதி கானத் துசாமீனி மின் அஸ்வாஜின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண் தான் எப்பயுமே என்னோட போட்டிக்கு இருக்கக்கூடிய பெண், நாங்க ரெண்டு பேரும் தான் நானா நீயாண்டு போட்டி போட்டுக் கொள்வோம் நபியோடு, ஆனாலும் அந்த பெண்ணிடமிருந்த தீனை கொண்டு அந்த பெண்ணுடைய பத்தினித்தனத்தின் காரணமாக அந்த பெண்ணை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான், அந்த பெண்ணை அல்லாஹ் இந்த என் மீது ஒரு விடயத்தை தப்பான ஒரு விடயத்தை சொல்லுவதை விட்டும் அந்த பெண்ணை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். இதுவும் உம்மத்துக்கு ஒரு ஹைர். என்ன ஹைர் என்று சொன்னால், நாங்கள் சக்கரத்துக்கு
சகோதரர்களாக இருந்தாலும், ஒருவருடன் போட்டிக்கு போட்டியாக இருந்தாலும், உண்மை அல்லாத எதையுமே பேச மாட்டோம், உண்மையைத்தான் கதைப்போம் என்று சொல்லக்கூடிய விடயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை ஒரு முன்மாதிரியாக்கி வைத்திருக்கிறார். மூணாவது இன்னும் ஒன்றையும் பார்க்கலாம். இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு ஹைர், எப்படி மக்களை மன்னிக்க வேண்டும், எப்படி மக்களை மறக்க வேண்டும். மனிதன் தவறு செய்யக்கூடியவன், மனிதன் சந்தர்ப்பம் சூழல் ஏற்பட்டு விட்டால் அவனுக்கு அவனால் தவறு அவனை அறியாமல் நடந்துவிடும். மிஸ்டர் ரழியல்லாஹு தஆலாஹு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவுடைய முறைக்கு பார்த்தால், மச்சான் கசின் பிரதர் என்று சொல்லுவோம், அதாவது மாமியினுடைய மகன் ஆயிஷா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு முஹாஜிர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர், ஒரு ஏழை சஹாபி. மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறான், பத்ருடைய சஹாபி பத்ருல பங்கெடுத்தவர், ஒரு ஏழையாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவும் உதவி செய்றாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது அபூபக்கருடைய ஒரு சிபத்து, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய ஒரு பெரிய சிறப்புத்தன்மை சொன்னால், மக்களுக்கு உதவி செய்வார்கள் ஆனா யாருக்குமே தெரியாது, ரகசியமாகத்தான் செய்வார்கள். வலது கையினால் கொடுக்கக்கூடிய தர்மத்தை இடது கைக்கு கூட காட்ட மாட்டார்கள். மிஸ்டர் ரழியல்லாஹு தஆலாவுக்கு அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள், செலவுக்கு செலவு கொடுத்து பணம் கொடுக்கிறார்கள், ஆனா யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த மிஸ்டர் தான் இந்த ஆயிஷாவுடைய விடயத்தில் இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை செய்துவிட்டார் என்று விடயம் வெளியே வந்ததுமே எப்படிப்பட்ட ஆத்திரம், எப்படிப்பட்ட கவலை, எப்படிப்பட்ட சஞ்சலம் சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவோ பப்ளிக்ல சொன்னார்கள், இன்றைக்கு பிறகு நான் மிஸ்தஹத்துக்கு கொடுக்கக்கூடிய செலவை நிப்பாட்டி விட்டேன், இனி செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லி வைரியாக்கம் வைத்து சத்தியம் செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வீட்டுக்குள் எத்தனை கேஸ் அப்படி நடக்குது, எங்களோட வீட்டுகளுக்கு எத்தனை குடும்ப பிரச்சனைகள், எங்களோட வீட்டுகளுக்கு எப்படி குடும்ப சிக்கல்கள், என்ன மதிக்கல, எனக்கு சாப்பாடு தரல, என் வீட்டுக்கு எனக்கு சொல்ல இல்ல, எனக்கு டெலிபோன் பண்ண இல்ல, என்ன கூப்பிட இல்ல, புள்ளைய கிட்ட வாக்கல்ல என்று சொல்லி நாங்க குடும்பங்களை குடும்பங்கள் பிரிஞ்சு கொள்கிறோமே. அல்லாஹ் உதாரணம் சொல்லித்தாரான். மிஸ்டர் ரழியல்லாஹு தஆலாஹோ ஆயிஷாவுடைய மானத்தில கையை வச்சு, ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலாஹா விபச்சாரி என்று சொல்லியே சொல்லி விட்டார். அப்படிப்பட்ட மிஸ்டர் அபூபக்கருடைய சாப்பாட்டில்தான், அந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சம்பவத்தை மையமாக வைத்து அபூபக்கருக்கு அல்லாஹ் புத்தி சொல்லுகிறான். அந்த புத்தியையும் குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான். உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று சொல்லி அல்லாஹ் புத்தி சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஏராளமான ஹைர்களை இதனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வரக்கூடிய வாரங்களிலும் இதே தொடர்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் என்ன ஹைர் இருக்கிறது, எப்படிப்பட்ட ஹைர்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்ற விடயங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் உண்மையை உண்மையாக புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.